அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமான அன்னை ஆதி பராசக்தி எத்தனையோ அவதாரம் எடுத்து அரக்கர்களையும் அதர்மத்தையும் அழித்து மக்களையும் மற்ற உயிர்களையும் காத்து வருகிறாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இறைவனை காக்க இறைவி எடுத்த அவதாரமே அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மன் தமிழகமெங்கும் அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி, பெரியாயி, பூங்காவனத்தம்மன், பெரியாண்டிச்சி அப்படின்னு பல பெயர்கள் வைத்து மக்களால் வணங்கப்பட்டு வரக்கூடிய அம்மனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய வியக்க வைக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தெய்வம் தோன்றுவதற்கு பின்னாடியும் ஒவ்வொரு மிகப்பெரிய காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே வியக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தட்சன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அன்னை பார்வதி தேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாராம். பார்வதி தேவி அதே போல தக்கனுடைய மகளாக பிறந்திருக்காங்க. மேலும் அவளுக்கு தாட்சாயணி அப்படின்னு பெயர் வச்சு வளர்த்து வந்தாங்களாம். தாட்சாயணி தேவிக்கு திருமண வயது வந்ததும் சிவபெருமான் தட்சனுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டாராம். மேலும் சிவபெருமானே தனக்கு மருமகன் ஆகிவிட்டாரே அப்படின்னு ஆணவத்தோடு இருந்தாராம் தந்தை. ஒரு முறை தட்சன் தன்னுடைய மகளையும் மருமகனையும் காண கைலாயம் போயிருக்காரு. அங்கே இருந்த பூதகணங்கள்லாம் தட்சனை மறித்தாங்களாம். அதாவது பூதகணங்களிடம் தட்சன் நான் சிவபெருமானுடைய மாமனார் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பூதகணங்கள் சிரித்திருக்காங்க. பூதகணங்களிடம் அவன் பட்ட அவமானத்தால் தட்சன் எப்படியாவது சிவபெருமானை அவமதிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். இதற்காக இந்த பூமியில மாபெரும் யாகம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்காரு. அந்த யாகத்திற்கு பிரம்மா, விஷ்ணு, தேவர், முனிவர்கள் இவருங்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. தன்னுடைய மகளான தாட்சாயணிக்கும் சிவபெருமானுக்கும் அழைப்பு விடுக்கல, அவிர்பாகமும் கொடுக்கல. இதை தெரிஞ்சு கொண்ட தாட்சாயணி தேவி தந்தையான தட்சனிடம் சென்று நியாயம் கேட்டாங்களா, அப்போ நீயே அழையா விருந்தாளியா வந்திருக்க, சரி வந்ததும் வந்த வேள்வியில் கலந்துக்கொள், ஆனால் அந்த சிவனை ஒரு கணமும் நான் அழைக்க மாட்டேன், அவிர்பாகமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். மனம் கலங்கிய கண்களோட தாட்சாயணி தேவி சிவனை நிந்தனை செய்து உனக்கு நான் மகளாக இருக்க மாட்டேன், இந்த யாகம் அழிந்து போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுட்டு அந்த வேள்வி தீயில இறங்கி தன்னை மாய்த்து கொண்டாங்களா தாட்சாயணி தேவி. தாட்சாயணி தேவி தீயில் மாண்டதை அறிந்த சிவபெருமான் வீரபத்திரனா அனுப்பி தட்சனையும் யாகத்தையும் அழித்தாரா. சிவபெருமான் தீயிலே இருந்த தாட்சாயணி உடலை எடுத்து தோல் மீது போட்டுக்கொண்டு பித்து பிடித்தவர் போல ஆகாய மார்க்கத்துல அகோர தாண்டவம் ஆடிக்கொண்டு இருந்தாராம். உலக நன்மைக்காக மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை தாட்சாயணி உடலின் மீது செலுத்த அது என்ன 51 துண்டுகளாக சிதறி இந்த பாரத தேசத்தில் 51 இடங்களில் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் சக்தி பீடங்கள். இதுதான் பின்னால் சக்தி பீடங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அப்படி முதலில் விழுந்த உறுப்பு வலது கை, அதாவது தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டகாருண்யம் என்ற காட்டு பகுதியில் விழுந்தது. இதுவே பின்னால் மேல்மலையனூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. மேலும் மேல்மலையனூர் அப்படிங்கிறத நம்ம எல்லோருக்குமே ஒரு பிரசித்தியான ஒரு இடம்னு சொல்லலாம். இது சக்தி பீடங்களில் முதன்மையானது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம தொடர்ந்து கதையை பார்க்கலாம். அரக்கர் குலத்தில் பிறந்த சுந்தரன், சுலோபன் அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் பாசத்திலும் அன்பிலும் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாங்களாம். அவங்க பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து சாகாவரம் கேட்டிருக்காங்க. பிரம்மா சாகாவரம் தர முடியாது, நீங்கள் எவற்றளவும் சாகக்கூடாது அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே சுந்தரனும் சுலோபனும் ஆலோசித்து எங்கள் இருவரில் மரணம் எப்படி நிகழ வேண்டும் அப்படின்னா சுந்தரனுடைய உயிர் சுலோபனின் நகக்கனிவிலும் சுலோபனுடைய உயிர் சுந்தரனின் நகக்கனிவிலும் இருக்கணும். எங்களுக்குள்ள சண்டை வந்து நகம் மாறி மாறி படும்போது தான் எங்களுடைய உயிர் போகணும் அப்படின்னு வரம் கேட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்க ஒற்றுமை மீதும் அண்ணன் தம்பி பாசத்தின் மீதும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க.
பரம்பெற்ற ஆணவத்தால் சுந்தராசுரனும் ஸ்லோபாசுரனும் தேவர் முனிவர்கள் இவங்களை எல்லாம் ரொம்பவே துன்புறிச்சு வந்திருக்காங்க. இதனால் பிரம்மதேவர் ஒரு யாகம் செய்து திலோத்தமை அப்படிங்கிற ஒரு அழகான மங்கையை உருவாக்கியிருக்காங்க. திலோத்தமை அந்த அரக்கர்களிடம் சென்று ஆடி பாடி மயக்கி இரண்டு பேரையும் திருமணம் செய்து கொள்வதா சொன்னாளா. இருவரையும் எப்படி திருமணம் செய்வாய் நீ அப்படின்னு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் சுந்தரனா. மேலும் சுலோபனும் அவ்வாறே அதே போல நானும் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்களாம். திலோத்தமை அப்படியானால் இருவரும் மல்யுத்தம் செய்யுங்க, யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சூது என்று அறியாத அரக்கர்கள் பெண் மோகத்தால வாங்கிய வரத்தை மறந்து இருவரும் சண்டையிட்டு கொண்டாங்களாம். அப்போ இருவருடைய நகக்கணுக்களும் மாறி மாறிப்பட்டு ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க. அரக்கர்களை அழித்துவிட்டு சத்தியலோகம் அதாவது பிரம்மலோகம் சென்ற திலோத்தமையை பிரம்மன் காம இச்சையோடு பார்த்தாரா. இதற்கு அவள், நீங்கள் என்ன உருவாக்கியதால நீங்கள் எனக்கு தந்தையாகறீங்க, இது போல நடந்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். பெண்ணை துரத்த ஆரம்பிச்சாராம் பிரம்மன். அந்த பெண் பயந்து ஓடி சென்று கைலாயத்தில் தஞ்சம் புகுந்தாளாம். துரத்தி கொண்டு வந்த பிரம்மா சோர்வின் காரணமா தெரியாம சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்துல அமர்ந்து ஓய்வெடுத்தாராம். மேலும் இதை தூரத்துல இருந்து பார்த்த பார்வதி தேவி வழக்கம் போல படியளக்க சென்ற தன்னுடைய கணவர் தான் வந்துட்டாரு அப்படின்னு எண்ணி தகத்த பாத பூஜைகளை செய்து வர்றாங்க. மேலும் பிரம்மன் எழுந்து இதென்ன எனக்கு போய் பாத பூஜை செய்யற அப்படின்னு கேட்டாராம். பார்வதி தேவி திகத்து போய் கோபத்தோட என்னுடைய சுவாமி அமரும் இடத்துல நீங்கள் ஏன் அமர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இதற்கு பிரம்மன், ஏன் நான் அதில் உட்காரக்கூடாதா அப்படின்னும், எனக்கு ஐந்து தலை, சிவனுக்கும் ஐந்து தலை, ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு ஆணவத்தோட பேசினாரா. அந்த சமயம் அங்கு வந்த சிவபெருமானிடம் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சொல்றாங்க. இதை கேட்டு சிவபெருமான் மிகுந்த கோபத்துக்கு அழகிறாரு. கோபத்தால ஐந்தாவது தலையை கொய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நகத்தால பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை கிள்ளி போடுறாரு. பிரம்மதேவரின் தலையை கொய்ததால பிரம்மஹஸ்தி தோஷமும் அந்த தலையானது கபாலமாக மாறி சிவபெருமானுடைய கையிலேயே பற்றி கொண்டதா. இந்த பிரம்ம கபாலத்துல எவ்வளவு உணவு போட்டாலோ அது நிரம்பல, அத்தனையும் அந்த கபாலமே சாப்பிட்டுருக்கு. அப்படி சிவபெருமான் பிடித்து பிடித்து சுடுகாடு சுடுகாடாக அலைந்து சாம்பலை பூசி திரிந்து ஊர் ஊராக சென்று கபால மேந்தி பிச்சை எடுத்து பிச்சாண்டியாக சிவபெருமான் அலைகிறாரு. பிரம்மன் பிரம்மதேவரின் தலை கொய்யப்பட்ட செய்தியை அறிந்த சரஸ்வதி தேவி, என்னுடைய சுவாமியின் இந்த நிலைக்கு பார்வதி நீ தான் காரணம், இதனால நீயும் பித்து பிடித்து அலைந்து மண் புற்றாக போக அப்படின்னு சொல்லிட்டு சாபமிடுறாங்க சரஸ்வதி தேவி. மேலும் சிவபெருமானே பிரம்மஹஸ்தி தோஷத்தால அலைந்து திரியறாரு. பார்வதி தேவியோ சரஸ்வதியுடைய சாபத்தால அலையிறாங்க. அந்த சமயம் பார்வதி தேவி சிவபெருமானுடைய பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவித்து போய் மகாவிஷ்ணு தோன்றி, தங்கையே பார்வதி நீ தண்டகாருண்யம் அதாவது மேல்மலையனூர் சென்று சரஸ்வதி சாபத்தின்படி மண் புற்றாக தவமிரு அப்படின்னு சொன்னாராம். அதன்படியே அகோர உருவம் கொண்டு அலைந்த பார்வதி தேவி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி எழுந்து அகோர உருவம் மாறி ஒரு வயதான மூதாட்டி போல உருவெடுத்து மேல்மலையனூர் நோக்கி போறாங்க. அப்படி போகும் வழியில எறும்பூண்டி என்னும் கிராமத்துல ஒரு மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் திருக்கோவிலை அடைந்து அங்கே வீற்றி இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வலம் வந்து தியானம் செய்து பிறகு மலையில் இருந்து இறங்கி வந்து கீழே சற்று நேரம் அமர்ந்து அதாவது அந்த மூதாட்டி வடிவிலேயே அங்காள பரமேஸ்வரி அமர்ந்த அந்த இடத்தில் இன்றளவுக்கும் எறும்பூண்டியில் நடைபெறக்கூடிய அம்மன் கோவில் திருவிழாக்களின் போது அங்காளம்மனுக்கு எதிர்நோக்கிய பூஜை செய்யப்படுது. ஏகாலி வீட்டில் இருந்து எடுத்து வந்த வேட்டியில் அம்மன் பூங்கரகங்களை இறக்கி வைத்து பூஜை செய்வாங்க. இவங்க அக்கா தங்கைகள் ஏழு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எட்டியம்மன், காளியம்மன், மாரியம்மன், முத்தாளம்மன், முகமாரியம்மன், கங்கையம்மன் இவர் அறுவரும் எறும்பூண்டியில் இருக்காங்க. இவர்களோடு மேல்மலையனூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மனோடு ஏழு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு வயல்வெளிகள், ஓடை, ஏரி இவையெல்லாம் கடந்து செல்லும் வழியில் அந்த பொழுது ஆனது. அன்றிரவு தாயனூரில் தங்கியிருந்து மறுநாள் விடிந்து தண்ட
சாணக்காரண்யம் நோக்கி போறாங்க. தாகம் ஏற்பட்டதால அங்க பணங்கள் இருக்கக்கூடிய சாணக்கர்களிடம் தண்ணீர் கேட்கிறாங்க. அந்த வயதான மூதாட்டியான அங்காள பரமேஸ்வரி அவங்க தர மறுத்ததால அந்த ஏரியில் பண மரங்கள் இல்லாம போகட்டும் அப்படின்னு சாபமிடுறாங்க மூதாட்டி. மேலும் பிறகு தண்டக்காரண்யம் அடைந்து அங்கே பூங்காவனம் நடுவே சரஸ்வதி சாபத்தின்படி மண் புற்றாக தவம் இருக்கிறாங்க. பூங்காவனம் நடுவே தவம் இருந்ததால அந்த அம்மனுக்கு பூங்காவனத்தம்மன் அப்படின்னு பெயர் வருது. மேலும் சிவபெருமான் கபாலத்தை ஏந்தி ஊர் ஊரா பிச்சை எடுத்து அலைந்து திரிந்து வராரு. அவரும் தண்டக்காரண்யம் வராரு. அங்கே மண்புற்றாக தவம் இருக்கக்கூடிய அங்காளம்மனிடம் பிச்சை கேட்கிறாரு. அப்போ அங்காள பரமேஸ்வரி மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி அறுசுவை உணவை சமைத்து அதனை மூன்று கவலங்களாக, அதாவது சோற்று உருண்டைகளாக உருட்டி அன்னபூர்ணையாக சிவபெருமானுக்கு பிச்சை இடுறாங்க. முதல் கவலத்தை அந்த பிரம்ம கபாலத்தில் போட அந்த பிரம்மம் கபாலம் அதை ருசித்து உண்டது. இரண்டாவது கவலத்தை ருசித்து உண்டது. அன்னையானவள் மூன்றாவது கவலத்தை பிரம்ம கவாலத்தின் போடுவது போல போட்டு கீழே இறைத்தாள். உணவினுடைய ருசியின் காரணமாக பிரம்ம கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு இறங்குது. இறைத்த உணவுகளை உண்டுவிட்டு பின்பு சிவபெருமானை தேடியது. இதை பார்த்த அன்னை அகோர காளியாக அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை தன்னுடைய வலது காலால மிதிக்கிறாள். இதனால் சிவபெருமானுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குது. இதனாலும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய கோபம் தணியல. அன்னை சாந்தப்படுத்த தேவர்கள் சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாறி அம்மனை தேர்பவனி வர செய்தாங்க. அன்னை அங்காள பரமேஸ்வரி அங்கேயே அமர்ந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை காத்து அருள்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது கவலத்தை வாரி இறைத்ததன் நினைவாகவே மயான கொள்ளை இன்று வரைக்கும் கொண்டாடப்படுது. இப்படியாக அங்காள பரமேஸ்வரி அம்மன் எப்படி அவதாரம் எடுத்தாங்க, எதற்காக அவதாரம் எடுத்தாங்க, இன்றைக்கும் அங்கிருந்து செய்யக்கூடிய அதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சுவாரஸ்யமான கதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.